நான் ஜமால் பாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பா. சார் பைக் இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பா. உங்க வைஃப் கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு சொன்னீங்கல பா, இப்ப எப்படி இருக்காங்க? இல்ல சார், போன தடவை தான் செக்அப் போயிட்டு வந்தேன். ஓவரா செலவாகுது. அடுத்த வாரம் ஆபரேஷன் வேற சொல்லியிருக்காங்க, டெலிவரி டேட்டும் கொடுத்துட்டாங்க. எப்படி சமாளிக்கிறேன்னு தெரில, ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. பார்ப்போம் இன்ஷால்லா. இன்ஷால்லா பா, நல்லா டுவா சரி பா, கவலைப்படாதீங்க. சரிப்பா. சார் அஸ்லாம் வலைக்கம். வலைக்கு இஸ்லாம். சொல்லுமாப்ல, ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்குடா. பேங்க்கில் வந்து பணம் போட்டு வச்சுருந்தேன். சரி, எதுக்கு எடுக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேது. மாப்பிள்ள திடீர்னு 1000 ரூபா எடுக்கிறான், திடீர்னு 500 ரூபா எடுக்கிறான். ஒரே மண்டை காயுது, என்னன்னு தான் தெரிய மாட்டேது. இப்போ அதுக்கு தான் நான் என்ன செய்யலான்னு இருக்கேன்னு கேளு. இந்த பேங்க்கில் பணம் போடுறத நான் நிப்பாட்டிட்டு அந்த பணம் சும்மா தான் கையில் இருக்குது. வந்தா இந்த ஒரு 50,000 புடி. ஏ, என்கிட்ட மாப்பிள்ள கொடுக்குறேன். இதை புடி நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போதைக்கு தேவை எதுவுமே இல்லை. பேங்க்கில் போட்டாலும் காசை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீ என்ன செய்யினா, இந்த 50,000 ரூபாவை நீ வச்சிரு மாப்பிள்ள, ரொட்டேஷன் விடு. எனக்கு தேவைங்கிறப்ப நான் உன்கிட்டருந்து வாங்கிக்கிறேன். ஓகேவா? வச்சா ரொம்ப சந்தோஷம்டா. ஓகே மாப்பிள்ள, துவா செய்யலாம். மாப்பிள்ள ஓகே மாப்பிள்ள. என்ன அனுபா பாய், என்ன பேங்க்கில் பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஃப்ரெண்ட் இருக்காப்புல போய் கேட்பான் பாய். வாங்க. பேங்க்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அசார், அதாவது நபிசலா சொல்லியிருக்காங்க. இந்த தடவை நான் சொல்கிறேன். சரிப்பா. சார், பேங்க்லலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உலகத்தில் வந்து ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கிட்டையுமே கேட்கவும் மாட்டாங்க. மனிதர்கள் இடத்துலையும் அவங்க அந்த கடன் கேட்குறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. அந்த மாதிரி மனிதர்களில் ஒருத்தர் தான் என்னுடைய நண்பர் ஜமால் பாய். அவர் கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அவராகவே கேட்கவும் மாட்டார். அதனால தான் நான் என்ன செஞ்சேன், பேங்க்கில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாமல் நான் உதவி செஞ்சேன். அப்படியா பாய்? அல்ஹம்துலில்லாஹ் பாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பூமியில் உள்ளவன் மீது கருணை காட்டுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான். உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். நீ கொடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். எவ்வளவு முடியுமோ. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மாதம் மஸ்ஜித் நபவியில் இஃத்திகாஃப் இருப்பதை விட மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான்.